இது ஒரு உண்மை நிகழ்வு. இது அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகளின் கணக்குகளை அடிப்படையாக கொண்டது. வெல்கம் வியூவர்ஸ். இந்த கேஸில் அந்த சின்ன பையனை கொண்டது அந்த பொம்பளை தான் அப்படிங்கிறத போலீஸ் எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சாங்க, மேலும் அந்த பொம்பளையை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த சின்ன பையனை அந்த பொம்பளை எப்படி கொலை பண்ணிச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. அது இப்போ வெளியே வந்திருக்கு. அதை கேட்டிங்க அப்படின்னா இந்த பொம்பளை எவ்வளோ மிருகத்தனமாக இருந்திருக்கு, எவ்வளோ கல் நெஞ்ச கரையாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். January 21, 2022 கடியப்பட்டினம் கன்னியாகுமரி, அன்னைக்கு மதியானம் 1:15 இருக்கும். வீட்டுக்கு வெளியில் விளையாடிட்டு இருந்த தன்னுடைய 4 வயது மகனான ஜோவன் ரிஷியை மதியம் சாப்பிடுறதுக்கு டைம் ஆச்சு, கூப்பிடலாம் அப்படின்னு அந்த பையனுடைய அம்மா சில்ஜா வீட்டுக்கு வெளியே வந்து பாக்குறாங்க. பார்த்தா அங்க விளையாடிட்டு இருந்த அந்த பையனை காணோம். எடுத்த உடனே பதட்டப்படல, பயப்படல. ஏன் அப்படின்னா சொந்த கிராமம், சுத்தி இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். சோ பக்கத்து வீட்டு பசங்க கூட எங்கேயாவது விளையாட போயிருப்பான் அப்படின்னு அந்த கிராமத்தில் இருக்கிற வீதிகள் முழுக்கவே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பொதுவா சின்ன பசங்க விளையாடுற எல்லா இடத்துலயுமே பாக்குறாங்க, ஆனா எங்கேயுமே அந்த பையன் இல்ல. பதட்டமான அவங்க, சரி ஓகே, ஊருக்குள்ளேயே இருக்க இவங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு எங்கேயாவது போயிருப்பான் அப்படின்னு சில்ஜாவுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு எல்லாமே போய் பாக்குறாங்க. ஆனா எங்க தேடியுமே ஜோகன் கிடைக்கல. இப்ப சில்ஜாவிற்கு பதட்டம் பயமா மாறி ரொம்பவே பதற ஆரம்பிக்கிறாங்க. உடனடியா சொந்தக்காரங்க ஊர்க்காரங்க அப்படின்னு சேர்ந்து எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பொம்பளை இப்படி பண்ணுமா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஒரு நிகழ்வை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல டீடைல பார்க்க போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டாப் 5 தமிழ், நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். கன்னியாகுமரியில் இருக்க கடியப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தான் 35 வயதான ஜான் ரிச்சர்ட். இவரு சவுதி அரேபியால மீன் பிடிக்கிற தொழில் செஞ்சுட்டு வராரு. இங்க கிராமத்துல ஜான் ரிச்சர்டுடைய மனைவியான 31 வயதான சகையா சில்ஜா, 4 வயதான ஜோகன் ரிஷி மற்றும் பிறந்து 2 மாதங்களேயான ஒரு பெண் குழந்தையோட தனியா தான் வாழ்ந்துட்டு வராங்க. அப்பதான் நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் நடக்குது. தன்னுடைய பையனை காணும் அப்படின்னு ஊர் பொதுமக்கள் மற்றும் சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அன்னைக்கு சாயந்தரமும் ஆக ஆரம்பிக்குது, சூரியன் மறைந்து ஆரம்பிக்குது. இன்னுமே தன்னுடைய 4 வயது மகனான ஜோகன் வீட்டுக்கு வரல, தன்னுடைய பையன் எங்க போனானோ, அவனுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க சில்ஜா. அந்த கிராமத்து படித்த இளைஞர்கள் எல்லாருமே 4 வயது ஜோகனுடைய போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்பி இன்னைக்கு மதியத்தில் இருந்து இந்த சின்ன பையனை காணோம், சோ இந்த பையனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சது அப்படின்னா உடனடியா சொல்லுங்க அப்படின்னு எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயும் பேஸ்புக்ல அப்படின்னு எல்லா சோசியல் மீடியாலையும் அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல பையனுடைய அம்மா மற்றும் உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து மணவாளக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஒன்று ரெஜிஸ்டர் பண்றாங்க. அப்ப வழக்கு பதிவு செஞ்ச காவல்துறை இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. காணாம போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு முழுவதுமே கடற்கரை பகுதி முதல் கொண்டு எல்லா இடத்திலுமே தேடி பாக்குறாங்க. ஆனா எங்க தேடியுமே ஜோகன் கிடைக்கவே இல்ல. அப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த கிராமத்துக்கு உள்ள வர எல்லா ரோட்லயுமே சிசிடிவி கேமராஸ் இருக்கிறத பாக்குறாங்க. சோ அதை செக் பண்ணி பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த சின்ன பையன் கண்டிப்பா கிராமத்தை விட்டு வெளியே போகல, கண்டிப்பா கிராமத்துக்குள்ளதான் இருக்கான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த கேஸை வேற கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. காணாம போன அந்த சின்ன பையனுடைய கழுத்துல தங்க செயின், கையில தங்க பிரேஸ்லெட் மற்றும் வெள்ளியில அருணா கயிறு போட்டிருந்திருக்கான். சோ இது ஏன் நகைக்காக கடத்தப்பட்ட ஒரு கடத்தலா இருக்க கூடாது அப்படின்னு அந்த கிராமத்துக்குள்ள இருக்கிற எல்லா வீட்லயுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் சனிக்கிழமை அந்த ஊர் பொதுமக்கள் கிட்ட ஊருக்குள்ள சந்தேகப்படும்படி இருக்கிற நபர்கள் யார் யாரு அப்படின்னு கேட்டு ஒரு லிஸ்ட ரெடி பண்றாங்க போலீஸ் ஆபீசர்ஸ். அதன்படி அப்ப போலீஸ்க்கு ஒரு 4 பேருடைய பெயர்கள் கிடைச்சிருக்கு. அப்ப அந்த 4 பேருக்குமே தெரியாம போலீஸ் அவங்கள ரகசியமா கண்காணிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தருடைய ஆக்டிவிட்டி மட்டுமே ரொம்பவே சந்தேகத்தை ஏற்படுத்துற மாதிரி இருந்திருக்கு. அவங்களுடைய பெயர் தான் ஃபாத்திமா. இந்த பொம்பளை கரெக்டா பையன் காணாம போய் அடுத்த நாள் சனிக்கிழமை அன்னைக்கு பேங்க்ல போய் நகையை அடகு வச்சு வாணிய குடியில் இருக்கிற பெண் ஒருத்தங்களுக்கு 40,000 ரூபாய் பணம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் போலீஸ்க்கு கிடைக்குது. அப்ப போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபாத்திமா அடகு வச்ச அந்த பேங்க்கு போய் அந்த வங்கி ஊழியர்கள்கிட்ட அடகு வச்ச நகையை காட்ட சொல்றாங்க. அப்போ அந்த நகையை செக் பண்ணி பார்க்கும் பொழுது அது ஜோகன் போட்டிருந்த செயின் மற்றும் பிரேஸ்லெட் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது.
உடனடியா இது தெரிஞ்ச ஊர் பொதுமக்கள் பாத்திமாவுடைய வீட்டை அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள எல்லா பக்கமுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடம் விடாம எல்லா இடம் தேடியுமே எங்கேயுமே எந்த ஒரு தடையுமே கிடைக்கல. அப்பதான் அந்த வீட்டுக்குள்ள இருந்த பீரோவை அடிச்சு உடைச்சிருக்காங்க. அப்போ வாயில துணி சுற்றப்பட்ட நிலைமையில உடல் முழுக்கவே துணியால சுற்றப்பட்டு கீழே வந்து விழுகுது ஜோகனுடைய இறந்த உடல். அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த இடத்திலேயே கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. விஷயம் தெரிஞ்ச ஜோகனுடைய அம்மா அந்த இடத்துக்கு வந்து தன்னுடைய 4 வயது பையனை பார்த்து அழுது கதறிய காட்சி அங்க சுத்தி இருந்த எல்லாத்தையுமே அழுக வச்சிருக்கு. இப்ப போலீஸ் அங்க வந்து ஜோகனுடைய உடலை அட்டாப்சி பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. உடனடியா கொலைகாரியான பாத்திமா மற்றும் அவங்களுடைய கணவரை கைது பண்ண சொல்லி ஊர் பொதுமக்கள் மற்றும் குழந்தையுடைய உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே பாத்திமா கைது செய்யப்படுறாங்க. அப்படி கைது செய்யப்பட்ட பாத்திமா எதற்காக ஜோகனை கொலை பண்ணாங்க, எப்படி கொலை பண்ணாங்க அப்படிங்கறத ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காங்க. அது கேட்கிற எல்லாத்துடைய கண்கள்லையுமே கண்ணீரை வர வைக்கும். அப்படி பாத்திமா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இதுதான். என்னுடைய கணவர் மீன் பிடிக்கிற தொழில் பண்ணிட்டு வராரு. எங்களுக்கும் 2 குழந்தைகள் இருக்கு. ஆனா போதிய வருமானம் இல்லாததால அக்கம் பக்கத்துல எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையுமே கடன் வாங்கினேன். ஆனா அப்படி வாங்கின கடனை என்னால கரெக்டா திருப்பி கொடுக்க முடியல. ஒரு கட்டத்துல கடன் கொடுத்தவங்க எல்லாருமே கடனை திருப்பி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதிகமா நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுல வாணியக்குடியை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு 60,000 ரூபாய் பணம் கொடுக்கணும். அந்த பெண்மணியும் கரெக்டா 21ஆம் தேதிக்குள்ள நீ பணம் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பயந்து போன பாத்திமாவோ பல பேர்கிட்ட பணத்தை கேட்டு பார்த்திருக்காங்க. ஆனா யாருமே பாத்திமாவை நம்பி பணம் கொடுக்கல. அப்போதான் அன்னைக்கு மதியம் பக்கத்து வீடான சில்ஜாவுடைய 4 வயது மகனான ஜோகன் ரிஷி வீட்டுக்கு வெளியில விளையாடிட்டு இருக்கிறத பார்த்தேன். எப்பவுமே அவனுடைய கையில கழுத்துல அப்படின்னு நகை போட்டிருப்பான் அப்படின்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவான், ரொம்ப நல்லாவே பழகுவான். அப்பதான் அந்த நகையை திருடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சோ விளையாடிட்டு இருந்த ஜோகன் கிட்ட அப்படியே பேசி பாத்திமாவுடைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க பாத்திமா. அப்போ பாத்திமாவுடைய மடியில ஜோகனை உட்கார வச்சு அவனுக்கே தெரியாம அவனுடைய நகையை எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா அப்படி அந்த நகையை அறுத்து எடுக்கும் பொழுது அது ஜோகனுக்கு தெரிஞ்சு அழுக ஆரம்பிச்சிருக்கான். அழுதுட்டே நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். உடனே கண்டிப்பா வீட்டுக்கு போனா அப்படின்னா நம்ம செயினை எடுக்க நினைச்சத வீட்டுல சொல்லிடுவோம் அப்படின்னு ஜோகன் கத்தாம இருக்க ஜோகனுடைய வாயில துணியை வச்சு துணிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு ஜோகனுடைய கை கால்களை கட்டி கட்டல் மேல படுக்க வச்சிருக்காங்க. இப்போ ஒரு கயிறு எடுத்து ஜோகனுடைய கழுத்தை நெரிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஜோகன் மயக்கமடைஞ்ச மாதிரி பாதி உயிர் மட்டும்தான் இருந்திருக்கு, ஆனா மூச்சு விட்டுட்டு இருந்திருக்கான். அப்போ ஜோகனை கட்டல் மேல இருந்து மறுபடியும் எடுத்து கீழே தரையில படுக்க வச்சு ஜோகனுடைய முகத்துல தலகாணிய போட்டு அது மேல ஏறி உட்கார்ந்திருக்காங்க பாத்திமா. கொஞ்ச நேரத்திலேயே ஜோகன் மூச்சு திணறி இறந்து போயிருக்கான். அதற்கு பிறகு ஜோகன் போட்டிருந்த நகை எல்லாத்தையுமே கலட்டி எடுத்திருக்காங்க. இப்போ இத தன்னுடைய குழந்தைகள் பாத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வெளியே சொல்லிடுவாங்க, என்ன பண்றது அப்படின்னு. ஜோகனுடைய உடலை துணியை வச்சு சுத்தி பீரோக்குள்ள மறைச்சு வச்சு பீரோவை பூட்டிட்டு அந்த சாவிய பாத்திமாவே வச்சிருக்காங்க. அப்பதான் ஜோகனை காணோம் அப்படின்னு ஜோகனுடைய அம்மா ஊர் பொதுமக்கள் அப்படின்னு எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருக்காங்க. கூடவே சேர்ந்து பாத்திமாவும் எதுவுமே நடக்காத மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி அவங்களும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. நைட்டு வரைக்குமே தேடுற மாதிரி நடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு தன்னுடைய கணவர் வேலையை விட்டு வந்ததுமே நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அப்ப எடுத்த உடனே பாத்திமாவை கண்டிச்ச அவருமே சரி ஓகே, யாருக்குமே தெரியாம நைட்டு கொண்டு போய் கடல்ல தூக்கி போட்டுலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. 2 பேருமே சரியான தருணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நைட்டு முழுக்கவுமே வெளியே ஆட்கள் பயனை தேடிட்டு இருந்ததால ஜோகனுடைய வீட்டுக்கு பக்கத்துல தான் பாத்திமாவுடைய வீடு அப்படிங்கறதால ஜோகனுடைய வீட்டுக்கு வெளியில நிறைய பேர் நின்றுட்டு இருந்ததால இவங்கனால எதுவுமே பண்ண முடியாம இருந்திருக்கு. காலையில பாத்திமா அந்த நகையை கொண்டு போய் பேங்க்ல வச்சு அந்த பெண்ணிற்கு 40,000 ரூபாய் கொடுத்துட்டு மீதி 20,000 ரூபாய் அடுத்த வாரம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயம் போலீஸ்க்கு எப்படியோ தெரிஞ்சுதான் என்ன பிடிச்சிட்டாங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத்திமா. தன்னுடைய பையன் பக்கத்து வீட்டில் இருக்கிற பீரோக்குள்ளதான் உயிர் இல்லாம இருக்கிறான் அப்படிங்கறது தெரியாம பெத்த அம்மா தன்னுடைய பையனை காணோம் அப்படின்னு துடி துடிச்சு தேடிட்டு இருக்கும் பொழுது அந்த பையனையும் கொன்னுட்டு அந்த பையனை கூடவே சேர்ந்து தேடுற மாதிரி நடிச்ச இந்த பொம்பளைய என்ன சொல்றது? இந்த பொம்பளைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான நிகழ்வுகளை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட் யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பா உதவும். ஆல்சோ இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒவ்வொருத்தருக்குமே ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தருக்கு அவங்களுடைய ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நடக்காம இருக்க
உங்களுடைய இந்த ஒரு ஷேர் காரணமா இருக்கலாம். 4 வயதான ஜோகன் தன்னுடைய 2 மாதங்களேயான தங்கச்சிய கொஞ்சிற வீடியோ இப்ப வெளிவந்திருக்கு. பார்க்கிற எல்லாத்தையுமே அது அழுக வச்சிருக்கு. எவ்வளோ கேசஸ் நம்ம பார்க்குறோம், கண்டிப்பாக நம்ம சேனல் பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும். மேக்ஸிமம் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க மூலியமாக, நம்மளுக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்க மூலியமாக தான் நடக்கும். அப்படின்னு குழந்தைகளுக்கு நகையை போட்டு அழகு பார்க்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கண் பார்வையில் இருக்கிற வரைக்கும் அவங்க சேஃப் தான். ஆனால் உங்களுடைய கண் பார்வையில் இல்லாதப்ப உங்கள் குழந்தைய உங்களை மாதிரியே எல்லாரும் பார்க்க மாட்டாங்க, எல்லாத்துடைய கண்ணோட்டமும் உங்களை மாதிரியே இருக்காது அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ரொம்பவே நல்ல ஒரு உதாரணமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம அமைத்து கொடுக்காம இருக்கிறது தான் நம்மளால பண்ண முடியற ஒண்ணு. எப்பவுமே சொல்றதுதான், இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாது. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பை.